know that. Multi-talented person, marubadi nirubikiriya? Yes, only solli ella velaila vaangriye. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஈவினிங் 3:00 ஆகுது. ஸோ எங்கள் மாமா வந்து மாத்திரை செடிக்கெலாம் வந்து மருந்து அடிச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கயனி அறுத்துருக்கல அந்த வைக்கோல்லாம் கட்டுறதுக்காக வந்து பிரி விட்டுட்ருக்கோம். அந்த பிரி வந்து என்னென்னா கயிறு, அது வந்து வைக்கோல்லே வந்து அந்த மாதிரி முறுக்கி அந்த மாதிரி பண்ணிட்டு அதை தான் வச்சு வாரி வச்சு கட்டுறதுக்காக வந்து அந்த கயிறு மாதிரி ரெடி பண்ணுறோம். அது வந்து பிரின்னு சொல்லுவோம். நேற்று தான் வந்து கழனி அறுத்தாங்க. ஸோ அதனால இப்போ வந்து எல்லாரும் வைக்கோல் சேர்க்கணும். கழனி ஃபுல்லாக வந்து வைக்கோல் இருக்குல்ல, நெல் எடுத்துட்டு மீதி அதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, கருவேப்பிலை மரத்தில் வந்து கருவேப்பிலை உடைக்க போயிட்டுருக்கோம். எங்கள் மரத்தில் தான், ஏன்னா வந்து நாங்கள் மீன் வரக்க போகிறோம். அமேசான் காடு பக்கத்தில் இருக்கிற ஒரு கருவேப்பிலை மரத்துக்கு தான் போயிருக்கிறேன் இப்போ. ஆமாம், முள்ளா ஏய் கொடிகளிய மரம் டி, முள் தான் இருக்கும். மரத்து வீட்டை சுற்றியே கொடிகளிய மரம், அப்புறம் கருவேப்பில மரம், எல்லா மரமும் வச்சிருந்தியாப்பா. போதும் மதுவையா, இது போதாது குடு. எங்க ஆயா வந்து ரசம் வைக்க போறாங்களாம், அதனால அம்மிலேயே எல்லா மசாலாவும் அரைச்சி வச்சிருக்கிறாங்க. இந்த புகையில தான் வந்து சாக போறேன்னு சொல்லிக்கிறா. சரி, ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டோம். அடுப்புலயே பாருங்க, இந்த அடுப்புல தான் நல்லா இருக்குதாம். முன்னே தோசை வரல, நீ எத்தனை நாள் ஆச்சு தோசை வர்றதுக்கு? மீன் வறுத்துட்டு வேற ஒரு இது இல்ல கல் செட்டியா? இது முன்ன மீன் வறுத்ததால கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா தோசை கல் தான். இந்த தோசைக்கல்லில் ஆல்ரெடி வந்து மீன் ஒரு முறை வறுத்தோம் நாங்கள். அதுக்கு அப்போலேருந்து திட்டிகிட்டே இருந்தாங்க எங்கள் அம்மா, தோசை வறுத்துட்டு போயிட்டீங்க, தோசையே வரவே இல்லை, சாரி மீன் வறுத்துட்டு போயிட்டீங்க, தோசையே வரலை அப்படின்னு திட்டினாங்க. மறுபடியும் தோசை நல்லா வரணுன்னா அதுக்கு என்ன டிப்ஸ் இருந்தால் எதுனா கமெண்ட் பண்ணுங்கள். முன்னே கல் கை சுட்டு காட்டி இரு இரு, குச்சி வச்சு தூக்கலாம். தீ பத்துது, பொறுமையா போடு. மீன்காரி மாரி ஆயிட்டா மீன் வத்துன்னு.
மீன் கடை வச்சிடலாமா? பாப்பா ஒரு கிலோக்கு தண்ணி மட்டும் தாடி. ஆ மீன் கடை வச்சிடலாமா? ஆ வேற ஆள் வச்சிருத்தான் போடு. முன்ன ஃபர்ஸ்ட் டைம் பூண்டு போடல அதுக்கே. விடு விடு, இன்னும் எண்ணெய் விடு மேல தீது பாரு. எடுத்துட்டு கையில போடு உருவி. சூப்பரா இருக்கு. சாவு பார்த்தானு வச்சுக்கா. மீன் பார்த்தா துணி அத்த மாமலை பத்துக்க அதாவது அம்மா அலா அப்படின்னு சொல்லுங்க. இந்த பொம்மைக்கு கொண்டாலாம் போட்டு வச்சிருக்காங்க. ஹேர் வாஷ் பண்ணியிருக்கா இன்னைக்கு. வந்து இப்போ வைக்கோல் நெல் எடுத்தாங்கல்ல, அதோட வைக்கோல்லாம் வந்து போர் போடுறதுக்காக எடுத்து ஒரு ஒரு சமையா வந்து கட்டுறாங்க. விவேக் வந்து அது கட்டுறதுக்காக வாழைத்தாறு இருக்குல்ல, அந்த வாழையோட பட்டைகள்லாம் எடுத்துன்னு வராங்க, அதுதான் வந்து கட்டுறாங்க. நான் புது ட்ரெஸ் போட்டிருக்கேன். அங்க இருக்க ஒன்றும் இல்ல. வந்து எங்க மாமா அப்புறம் எங்க தம்பி எல்லாரும் வந்து போர் போட்டிருக்கா கட்டுறாங்க. இப்போ தாங்க சாப்பிட்டோம். டைம் வந்து 4 மணி ஆகுது. நாங்கள் இப்போ தான் லஞ்சை வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லோரும் வந்துட்டாங்க இங்கே வேலை செய்யறதுக்கு. நான் தான் செய்யணும், போயிட்டு ட்ரெஸ் மட்டும் மாற்றிட்டு வந்துட்டேன்னா அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலாம். ஈவினிங் ரொட்டீனா? ஜேனுமாதா என்ன பண்ணுற தெரிஞ்சிக்கலாமா கொஞ்சம்?
சேகரியா? சரி போதும் போதும், இங்கெல்லாம் காலி ஆயிடுச்சு, மறுபடியும் இல்லாத இடத்துலாம் கொண்டு போகாத. ஆமாம் செட்டு சேர்ந்துட்டீங்களா? ஆயாவும் ஆயாவும் எங்க தலைக்கு எவ்வளோ தில்லு பத்தியா? எங்கள் ஆயா கூட நீ செட்டு சேர்ந்துட்டியா அப்படின்னு கேட்குறேன். ஹாய் காய்ஸ், நான் கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சேன், கொஞ்சம் டயர்டாயிடுச்சு, அதனால உட்காந்துட்டேன். வேக்லாம் வந்து செஞ்சிட்ருக்காங்க. எனக்கு கண் எரியுது என்னன்னு தெரில. இருட்டாக போதுங்க, டைம் வந்து 5 மணி ஆகுது, இன்னும் ஒரு 1 ஹவர் அப்படி எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லோரும் போயிடுவோம் வீட்டுக்கு. மல்டி டேலண்டட் பர்சன் மறுபடியும் நிரூபிக்கிறியா? ஆமா இது எப்படி வரணும்னா இந்த மாதிரி ஒரு கோல் தருவாங்க, அதை வச்சு போட்டு அது ஒரு அது சண்டை போடும்போது கூட வச்சு யூஸ் பண்ணலாம். யாராவது மூஞ்சில் வச்சு ஒரு கோடு இழுக்க வேண்டியதுதான். கொடி கட்டுறது, அதாவது வெள்ளரி செடி கொடி கட்டுறது, அதுக்கப்புறம் வந்து அறுவடை பண்றது, இதெல்லாம் யாருமே பார்க்கல, பார்க்க மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி விவசாயம் பண்றதுலாம் யாருமே பார்க்கலன்னா நாங்க எப்படி இந்த மாதிரி வீடியோஸ் தான் போடுறது? பாக்குறவங்களாச்சும் ஒரு லைக் பண்ணா நல்லா இருக்கும், பாக்குறவங்களும் லைக் பண்ண மாட்டேறீங்க. ஒரு மோட்டிவேஷனா இருக்குல்ல? அந்த மாதிரி ஆமா விவசாயம் கமெண்ட்ல சொல்றீங்க, ஜாலியா இருக்கு, நீங்க இந்த மாதிரி வீடியோ போடுங்க, ஆனா அது ஏன் தெரியல யாரும் பார்க்க மாட்டீங்க. கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, அப்பதான் வந்து எங்க விவசாயம் பண்றதுக்கு வந்து வருமானம் தான், வரவு தான் நிறைய இல்லை அப்படின்னாலும் நம்ம பண்றதுக்கு நிறைய பேர் விரும்புறாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் நிறைய விவசாயம் பண்ணுவோம். நாங்கள் எது பண்ணாலும் எங்கள் அத்தை தான் ஃபஸ்ட்டு. இது வாங்க இப்போ நம்ம வந்து வைக்கோல் 4 போட போகிறோம், அந்த வீடியோ எடுங்க வாங்க. அப்புறம் நேற்று அறுவடை செய்யும்போது கூட வா சீதா வந்து நீ வந்து வீடியோ எடு வா வந்து கூப்பிட்டே இருந்தாங்க. அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க எங்கள் அத்தை உங்ககிட்டலாம் காட்டுறதுக்கு இந்த ப்ராசஸ்லாம். மாடு பற்றியா அழகாக மேயுது, பிரியாணி பார்த்தாலும் இருக்கு. ஆமாம் இப்போ இவ்வாறு அதுக்கு எங்கே பார்த்தாலும் வெறும் புல்லாகவே தெரியுது, எதை சாப்பிட்றதுன்னு தெரில, அதுக்கு ரெஸ்ட் எடுக்குது. வே உன்னை பார்த்தா வேலை செய்யற மாதிரி எந்தாங்களும் தெரியலையே, இப்படி நடக்கிற அப்படி நடக்கிற, நில்லு நில்லு, ஆளு நின்னாவே போதும், வேலை தானா நடக்கும், அதோட விடு. என்ன தமாஷா பேசுறாரு மாதிரியா? ஹாய் காய்ஸ், டைம் வந்து 6:30 ஆகுது, இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிறதுனால எல்லாரும் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. எனக்கு சமயம் மூச்சு வாங்கிறதுனால வீட்டுக்கு போகிறேன். நிறைய எல்லாம் கொஞ்சம் தான் வேலை செஞ்சேன், ஆனாலுமே கொஞ்சம் மூச்சு வாங்குது எனக்கு. விவேக்லாம் அங்கே தான் இருக்காங்க, வீட்டுக்கு போய் நம்ம சைலண்டாக உட்காந்துருவோம், கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துடலாம். சுத்தமாக முடியல இன்றைக்கி, என்ன தெரியலங்க எனக்கு வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ரோஸ் மில்க் குடிக்கணும் போல் ஒரு கிரேவிங் இருந்துகிட்டே இருக்குது, அதனால் இப்போ வேக்கை கூப்பிட்டு நான் வந்து ரோஸ் மில்க் கொடுக்கறதுக்கு போகிறேன். ஓகே கைஸ், ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென், சைனிங் ஆஃப்,
சீதா விவேக். பாய். அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு.